ஸ்ரீ மாதவான்வே சுதாம்பதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருஹரிய கிருபாத்தசக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வரிய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் ஸ்ரீமத் வேதாந்தராமானுஜயதி கிருபயா ரங்கிணீ நியஸ்தபாரம் தம்பாப்தமாந்தயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமத்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஶ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமநகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகுபார்த்தபோதம் தத்பாதயுக்மசரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மஹ்ருதபூரிபரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் ஶரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத்ஜீவாசயோகீஸ்வரமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத்ஸ்ருத்யந்தராமானுஜயதி நிருபதே ப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஜானவர்த்திம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்கிஹ கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மணமுனி பிரதிகிண்ணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹ் ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. போன பாதுகா சகசர ஸ்லோகத்துல ஆச்சாரியன் அளிப்பதான நம்பிக்கை வார்த்தை, அது லோகத்தில் எல்லாத்த காட்டிலும் ரொம்ப சக்தியானது அப்படின்னு சுவாமி குறிப்பிட்டார். அதற்கு மேலே இந்த நாலாவது ஸ்லோகத்தில் மத்வா கிருணாய பரதோ மணிபாதரக்ஷே ராமேண த்வாம் விரஹிதாம் ரகுராஜதானீம் த்வாம் ஏவ ஸப்ரணயம் உஜ்ஜயினீம் அவந்தீம் மேனே மகோதயமயீம் மதுராம் அயோத்யாம். அதி அற்புதமா ஒரு ஸ்லோகம் பண்றார். அதாவது, ஹே மணிபாதரக்ஷே, ஹே கல்லிழித்த பாதுகையே, பரதஹா ராமனுடைய இளவலான பரதாழ்வான் ராமேண ஸ்ரீராமபிரானாலே விரகிதாம் அந்த பிரிந்திருக்கிற துக்கமானது தாம் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. ரகுராஜதானீ இந்த அயோத்தியா பட்டணத்தை ஆள்வதை திருணாயமத்வா அதை ஒரு புல் போன்று துச்சமாக திருணமாக நினைத்து சப்ரணயம் மிக அன்போடு பிரீத்தியோடு கூட துவாம் ஏவ முன்னை மட்டுமே உஜ்ஜயனீ அதிகமான வெற்றியை கொடுப்பவனாகவும் அல்லது ஜெயத்தை உடைத்தவனாகவும் கொண்டு
அவந்தி, காப்பாற்றுகிறவர்களாகவும் மகோதயமயி, தனக்கு கிடைத்த மிக பெரிய ஐஸ்வர்யமாகவும் மதுராம், தனக்கு மிக இன்பமயமானதாகவும் அயோத்தியாம், யாராலும் சண்டை போட முடியாதபடி எப்பொழுதும் சமாதானத்தோடே இருக்கிறதானவும் மேனே. அந்த ராமபிரானுடைய இதை பத்தி அப்படி நினைச்சாராம் பரதன். ஹே பாதுகையே, ராமன் காட்டுக்கு எழுந்தெழியது பரதனுக்கு கட்டாயம் தெரியாது, நிச்சயம் தெரியாது. அவன் எங்கேயோ கேகேய தேசத்துல இருந்தான், தாத்தா வாட்டில மாதா மகர் வீட்டில் இருந்தான். அப்போது இந்த அயோத்தியிலேயே பரதன் இல்லை. அதுக்கப்புறம் வசிஷ்டர் சுமந்திரர் போன்றவர்களாலே ஆக்ஞாபிக்கப்பட்டு கடுகச் செல்லும் வீரர்கள் குதிரையிலே பயணித்து அவனை அப்புறம் ரதத்தில் சொல்லு வரார். வந்ததுக்கு அப்புறம்தான் தெரிகிறது தசரத மகாராஜாவும் சொர்க்கம் போயிட்டார், ராமனும் இல்லேன்னு தெரிஞ்சுது. ஆடிசூல் உலகமெல்லாம் பரதனேயாளி நீ போய் காலையும் தாங்கி பூமிகள் தானி உண்மைகளாகி ஏழிரண்டாண்டில் வாவென்று இயங்கினன் அரசனன் ஆண்டு அரசன் சொன்னதா கைதேயி ராமனுக்கு சொன்ன மாதிரிய பரதனுக்கும் சொன்னான். அப்பவும் கூட அவன் அந்த ராஜ்யபாரத்தை இசையவில்லை. எப்படி அண்ணா ராமன் பித்ருவாக்கிய பரிபாலனத்தை சிறமேற்கொண்டு காட்டுக்கு போனாரோ அதே மாதிரி தந்தையுடைய ஆண்மை நாம் அரசாளவர்களும் என்பதை துணியும் எனக்குள்ள பரதன். அப்போ இந்த அயோத்திய ராஜ்யபாரத்தை ரொம்ப திருணமா திரும்ப பரதன் நினைச்சாங்கிறத ஸ்பஷ்டமா தெரியுது. அதனால பாதுகையே, அப்படிப்பட்ட அந்த நல் எண்ணம் உள்ள பரதனுக்கு ஹே பாதுகையே உன்னையே முழுமையா ஏல பண்ணி கொடுத்தார் ஸ்ரீராமபிரான். பரதாழ்வானவன் இந்த பாதுகையை அடைவதற்காகப்பட்ட கஷ்டத்துக்கு அது எல்லையே இல்லை, அது கொஞ்ச நெஞ்சம் இல்லை. பெருமாளும் நித்திசூரிகளும் இந்த பூலோகத்துல வந்து அவதாரம் பண்ணி நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை தாங்கள் நடந்து காட்டினார்கள். படிங்கிற வார்த்தை அது கீழ்ப்படிந்திருக்கதை சொல்லும், பாடம் என்றதும் அப்படித்தான். ஒருவன் கீழ்ப்படிந்திருக்கும் தன்மையை இந்த பாடம் பிரதான பதம் சொல்லும். தற்காலத்தில பணம் சம்பாதிக்க வேணும், வாழ்க்கை வசதியாக இருக்க வேணும், திரவிய லாபம் வேணுங்கிறதுக்காகவும், தன்னை பெருமையாக பிறர் பேச வேணும் என்பதற்காகவும் வித்வான்கள் நிறைய புஸ்தகங்கள் எழுதுகிறாளாம். ஜனங்கள் அவளுக்கு அந்த ஆஸ்திக பாவம் இருக்கிறதுனாலே இந்த மாதிரி நல்ல ஆச்சாரியாரிடத்தில் வந்து வேண்டி காலக்ஷேபம் பண்ணி அந்த அர்த்தங்களை எல்லாம் கேட்க முடியாத தௌர்பாகியத்தில் இருக்கிறதுனால அந்த புஸ்தகங்களெல்லாம் வாங்கி அவளும் வாசிக்கிறார். இப்போ எங்கேயோ தூரதேசத்தில் இருக்கிறவா ஆச்சாரிய சம்பந்தம் நேராக இல்லாதவா அந்த மாதிரி அதை வாங்கி வாசித்து பயனடைவது என்பது நல்லதுதான். ஏதோ ஒன்றும் கிடைக்காததுக்கு ஏதாவது கிடைச்சிதேன்னு மனசுல ஒரு சந்துஷ்டி. இது எப்படி இருக்குன்னா, இப்போ ஒருத்தன் ரொம்ப நாள் பட்டினி கிடந்தான், அதனால தேகத்துக்கு சிரமம் ஏற்பட்டது. இந்த தேக சிரமத்தை நிரூபிக்கிறதுக்காகத்தான் அவன் பட்டினி கிடந்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த காலத்துல ஆச்சாரியர்கள்னு பேர் வச்சிருக்கிறவா சங்கேதத்துக்காகத்தான் இருக்காளே தவிர அவர்கள் ஒரு பெரிய நல்லதை சிஷ்யர்களுக்கு பண்ணுவதில்லை.
இதை சொன்னா இவ்வளவு பணம் கிடைக்குமா, அது சொன்னா அவ்வளவு பணம் கிடைக்குமா அப்படின்னு அதையும் ஹாஸ்யத்தோட ஜனரஞ்சகத்தோட இந்த ஆத்ம விஷயங்களெல்லாம் சொல்லாமல் அவர்களுக்கு அவர்களுடைய கை தட்டுதலையும் பாராட்டுதலையும் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த பிரௌடமான கிரந்தங்களையும் பாழ் கொள்கிறார். அதனால கூடிய வரையிலே தன்னுடையதான தன் ஆச்சாரியர்களுக்கு தான் கற்றதானதை சிஷ்யர்களுக்கு சொன்னால் அதுதான் உத்தமம். நல்ல ஆச்சாரியானிடத்துல அப்படித்தான் எண்ணம், அவளுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கும். இப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தன் வித்தையை அதிகரிக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் கீழ்ப்படிதலை எறிவான். அந்த கீழ்ப்படிதல் வந்தால் தானா பக்தி வரும். ஆனா நல்ல ஆச்சாரியால் என்ன பண்றா, இந்த சிஷ்யன் கொடுப்பதான பணம் முதலிய சௌகரியங்களை புல்லு மாதிரி நினைச்சு தனக்கு இவ்வளவு சொன்னாலே நம்ம ஆச்சாரியாள்னு அந்த ஆச்சாரியாருடைய தனியன அனுபவமும் அனுசந்தித்து அவளுக்கு எப்பொழுதும் நன்றியுடையவர்களாகவே இருக்காள். இப்போ இது ஏதோ ஆச்சாரியால ஒரு மட்டமா சொல்றதுக்காகவோ இல்லை, இப்ப இருக்கிற எல்லா ஆச்சாரியாலும் இப்படித்தான் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றதுக்காகவோ தேரந்தூர் ஆண்டவன் இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை பண்ணல. அவர் நிஜமாகவே மனசுல வேதனைப்பட்டு சிலருடைய நடவடிக்கைகளை பார்த்து இதை சொன்னதா நாம வச்சுக்கணும். பரதன் எப்படிப்பட்டவன்னா ரொம்ப உயர்ந்த ஆத்ம குணத்தை உடையவன் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் நம் கண்ணுனாலே அப்படியே கொண்டு நிறுத்துறார். அவன் தாய் கைகேயி பரதனுக்காக தசரதிடமிருந்து இரண்டு வரத்தை கோரி, அதிலே முதல் வரம் இந்த ஆதிசூர் உலகத்தை எல்லாம் பரதன் ஆள வேணும் என்பது. அப்படி அவன் ஆளுகைக்கு உட்பட்டதான இவருடைய தலைநகர் அயோத்தி. அந்த அயோத்தியை ஆள்வத துளி கூட லட்சியமே பண்ணலையாம் பரதன். அத வெறும் புல் பூண்டுகள் நினைத்த முளைச்சதான ஒரு பகுதியா நினைச்சானே தவிர அதை ஒரு பெரிய ஐஸ்வர்யமாகவே லட்சியம் பண்ணல. அப்படி லட்சியம் பண்ணாத மட்டமான செல்வமாகத்தான் இந்த அயோத்தியனுடைய ஆளுகையை பரதன் தன்னுடைய உள்மனத்திலே கருதினான். ஏன் அப்படி அவன் கருதினான்னு கேட்டா, இந்த கைகேயி தாயான கைகேயியானவள் பரதனுக்கு பெற்றுக் கொடுத்தது இந்த ரகுவம்சத்தினுடைய ராஜதானியான அயோத்தியா பட்டணத்தை ஆளுவது. ரகுவம்சத்திலே பரம்பரை பரம்பரையா இதுல அந்த மூத்த மகனுக்குத்தான் பெரியவனுக்குத்தான் பட்டம்ங்கிறது இது வரைக்கும் இருந்திருக்கு. அது ஒரு சம்பிரதாயமே, அதை சம்பிரதாயமாகவே அதை வச்சுருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த மூத்தவனான ராமனை விலக்கிவிட்டு இளையவனான பரதனுக்கு பட்டம் சூட்டுவது என்பதும் அந்த பரதனுக்கு மிகப்பிரியமான ராமனை காட்டுக்கு அனுப்புவது என்பதும் அந்த அயோத்தியை ராஜ்யபாரத்தை அது ரொம்ப வாண்டனா புடுங்கி கொடுத்த மாதிரி இருக்கு. அதை எப்படி பரதன் ஏற்றுப்பான், அதுவும் அவன் நிரம்ப ஆத்மகுணங்கள் முருங்கியவனாச்சு, அதனால அதை துளி கூட அவன் ஏற்கலை. இப்போ ராமன் காட்டுக்கு போயாச்சு. அந்த ராமன் இல்லாத அயோத்தி பரதனுக்கு எப்படி ரிச்சுக்கும், அதுல அவனுக்கு கொஞ்சம் கூட அவன் ஈடுபாடே காட்டலை. அதனால இந்த அயோத்தியை ஆளுவது, அரசனாக முடிசூடி கொள்வது இவற்றையெல்லாம் ஒரு திருணமாக ஒரு புல்ல மாதிரி பார்த்தானாம் பரதன். அதை ரொம்ப அலட்சியம் பண்ணினான் அப்படின்றார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். அவன் ராமனை காட்டிலும் நிரம்ப மதித்தது எதுன்னா அவன் திருவடிகளிலே சாற்றி கொண்டிருக்கும் அந்த பாதுகள் மட்டுமே. பாதுகளினுடைய மகிமையை முழுவதுமாக நன்கு உணர்ந்தவன்
இந்த உலகத்திலேயே பரதாழ்வாரை தவிர வேற எதுவும் இல்லை. இங்கே மேற்கொண்டு ஸ்லோகத்தை சொல்லும் போது அங்கே இரண்டு அர்த்தங்கள் துணிக்கும்படியாக ஒரு ஸ்லேடையா சொல்றார். அத உஜ்ஜயினி அவந்தி மகோதயமயி மதுர அயோத்தி அப்படின்னு ஒரு அஞ்சு விஷயத்தை சொல்றார். இப்போ உஜ்ஜயினிங்கிற அர்த்தத்துக்கு வெற்றி கொள்வதுன்னு அர்த்தம், அவந்திங்கிற அர்த்தத்துக்கு காப்பாத்துறதுன்னு அர்த்தம், மகோதயமயின்னா ரொம்ப மிக்க பலம் பொருந்தியதாக இருப்பதுன்னு அர்த்தம், மதுரானா ரொம்ப இனிமையா இருக்கு அமிர்தம் போன்று இருக்குன்னு அர்த்தம். அயோத்தி அப்படிங்கிற பதத்துக்கு எல்லாரையும் வெல்லக்கூடியதான வெற்றி கொள்ளக்கூடியதான ஒரு மிக உன்னதமான குணம் இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்படி பரதன் பாதுகைய உஜ்ஜயினியாக தனக்கு வெற்றியை கொடுப்பதாக அவந்தியாக தன்னை மட்டுமல்ல உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் காப்பாற்றுவதாக, அப்படி காப்பாற்றணும்னா பலம் வேணுமே, அதுக்கு தான் மகோதயமையினார். அங்கே மிக்க பலம் புரிந்தியதாக அந்த பாதுகை இருக்கான். அந்த பாதுகையை நினைக்க நினைக்க அந்த பாதுகையை சேவிக்க சேவிக்க அவ்வளவு இனிமை பரதனுடைய மனசுக்கு வந்து சேர்றது. அதனால அது மதுரையா இருக்கு, அது ரொம்ப இனிமையுடையதாக இருக்கு. அப்புறம் அதே பாதுகை அயோத்தியா இருக்குன்றார். அதாவது யாரும் படையெடுத்து இதை வெற்றி கொள்ள முடியாது, அப்படி ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முடியாததாக இருக்கிறதான இந்த அயோத்தியாக, இந்த அயோத்தியா பாதுகை யாராவது ஜெயிக்க முடியுமா? அதனால இந்த அயோத்தியாகவே பாதுகைய பார்த்தாராம். அதனால பரதன் போற்றுவது ஏ பாதுகையே, ராமனை காட்டிலும் அதிகமாக உன்னை மட்டுமே, வேற எதுவுமே இல்லை. அதனால ராமன் வராட்டா கூட பரவாயில்ல, ஏ பாதுகையே நீ வந்தா போரும்னு அந்த பரதன் மனசளவிலே நினைச்சானாம். அதத்தான் இந்த ஸ்லோகத்துல அத்தி அற்புதமா நம் சுவாமி தேசிகன் காட்டுறாருன்னு சொல்லி இன்றைய உபன்யாசத்தை இதோட அடியன் தலை கட்டுகிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண மனசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.